ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கேம்பிங். என்னப்பா கேம்பிங் பற்றி உனக்கு எல்லாமே தெரியுமான்னு கேட்காதீங்க, ஏன்னா எனக்கும் எதுவும் தெரியாது. இப்போ தான் நானும் கற்றுக்குறேன். ஏன்னா என்னோடய சன் வந்து கேம்பிங் போகணும், குக்கிங் பண்ணணும், ஹைக்கிங் பண்ணணும், ஃபிஷிங் பண்ணணும், பைக்கிங் பண்ணணும்னு ஒரு ஏகப்பட்ட லிஸ்ட் வச்சுருக்காரு. ஸோ எல்லாருமே ஜீரோவில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நானும் வந்து இன்றைக்கி வந்து கேம்பிங் போகணுன்னா ஃபஸ்ட்டு என்ன வேணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். என்னப்பா ரொம்ப பெரிய விஷயம் பற்றி பேச போகிறேன்னு நினச்சா இந்த தார்பாயை காட்டுறேன்னு கேட்காதீங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப பேசிக்கும் கூட. ஏன்னா நீங்கள் டென்ட்டு போட போகிற இடம் வந்து கரடு முரடாக இருக்கலாம், ஈரம் பதம் நிறைஞ்ச இடமா இருக்கலாம், அது உங்கள் டென்ட்டை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த தார்பாயை வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே டென்ட்டு போட்டிங்கன்னா உங்கள் டென்ட் ரொம்ப சேஃபாக இருக்கும். நைட்டும் நீங்கள் தூங்கும் போது சில்னஸ் வந்து அந்த அளவுக்கு உங்கள் டென்ட்டுக்குள்ளே வராது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தார்பாய் வாங்கணும், சந்தேகமே இல்லைங்க. அடுத்தது டென்ட்டு தான். ஒரு சின்ன டிப்ஸுங்க, நீங்கள் நாலு பேர் போனீங்கன்னா ஆறு பேர் இருக்கிற மாதிரி டென்ட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா அந்த அடிஷ்னல் ஸ்பேஸில் வந்துட்டு நீங்கள் இந்த வாட்டர் பாட்டிலோ இல்லை ஃபேன் அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்கலாம். அது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட்னஸ் கொடுக்கும். இந்த பிராண்டு தான் வாங்கணுமான்னு கேட்காதீங்க, இது என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணதுனால நான் போட்டிருக்கேன். இதை நான் இன்னும் யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நான் உங்களுக்கு வீடியோ பிளாக் போடுறேன். காடுனா கரடு முரடாக இருக்குமேப்பா, நாங்கள் பெட்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தூங்கினவங்க எப்படிப்பா ஸ்லீப் பண்ணுறதுன்னு நீங்கள் என்ன கேட்பீங்க? எனக்கும் அதே சந்தேகம் தாங்க. என் ஃப்ரெண்டு அதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாருங்க, என்னென்னா ஸ்லீப்பிங் பேட். அப்படின்னா என்னப்பான்னு நீங்கள் கேட்பீங்க. அது வந்து ஒரு 1 or 2 inch ஒரு ஃபோம் மாதிரி இருக்குங்க, மெமரி ஃபோம் மாதிரி. ஸோ அது வந்து நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்லீப் கொடுக்கும். இல்லைன்னா நம்ம வந்து ஏர்பெட் கூட எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ஒன் மோர் ஆப்ஷன் நான் பார்த்து சர்ப்ரைஸ் ஆனது வந்து காட்டுங்க, அது ஃபோல்டபுள் காட்டு. நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம், அன்ஃபோல்ட் பண்ணிட்டு தூங்கலாம். ஒரு லேப்டாப் சைஸுக்கு தாங்க இருக்குது. ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. என்னப்பா காடு காடுன்னு சொல்கிறீங்க, கரடி புலி சிங்கம்லாம் இருக்குமான்னு கேட்காதீங்க. அப்படி இருந்ததுன்னா நானே என் ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு போக மாட்டேங்க, ஏன்னா ஃபேமிலி சேஃப்டி தான் முக்கியம். இது எல்லாமே ஸ்டேட் பார்க்குங்க, இதில் வந்து எல்லாமே ப்ரொடெக்டட். ஸோ நமக்குன்னு வந்து தனியாக ஒரு கேம்பிங் சைட் கொடுப்பாங்க, அங்கே தான் நம்ம இருக்க போகிறோம். சுற்றி ப்ரொடெக்டட் தான், ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நீங்கள் போகிற கேம்பிங் சைட்டை பற்றி விசாரிச்சுட்டு அப்புறம் ஸ்கெடியூல் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் ஏசி ரிமோட்டு நம்ம கையிலங்க. ஸோ டெம்பரேச்சர் எப்போ வேணாலும் ஏற்றலாம், இறக்கலாம். இறக்குனா நம்ம வீட்டு அம்மா கொஞ்சம் திட்டுவாங்க, அவ்வளோதாங்க. ஆனால் காடு டெம்பரேச்சர் நம்ம கையில் இல்லைங்க, நம்ம தான் சேஃபாக இருக்கணும். ஒன் ஆஃப் த சேஃப் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பேக். இது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒரு பையின்னு நினச்சிக்கோங்க. அந்த பைக்குள்ளே நம்ம போயிட்டு ஜிப்பு போட்டு லாக் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம கொஞ்சம் வார்மாக ஃபீல் பண்ணுவோம், கம்ஃபர்டபுளான ஸ்லீப் கிடைக்குங்க, அவ்வளோதான். இதை மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறது ஸ்லீப்பிங் பேகுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி அங்கே முடியாதுங்க, ஏன்னா அது காடு. ஸோ நீங்கள் எத்தனை நாள் தங்க போகிறீங்க, அதுக்கு என்னென்ன மாதிரி ஃபுட்டு தேவை, அந்த ஃபுட்டுக்கு வந்து என்ன வெஜிடேபிள்ஸ் வேணும், என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும், அதெல்லாம் முன்னாடியே யோசித்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்க. ப்ளஸ் பசங்களை எடுத்துகிட்டு போக போகிறீங்க, கிட்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான டெசர்ட்ஸை எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்க. ஆனால் எடுத்துகிட்டு போகிற ஃபுட்டு வந்து 3 நாள் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் தான் இந்த கூலருங்க. இதில் நீங்கள் வந்து 2/3 ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்க, 1/3 வந்து உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகணுங்க. அப்போ தான் அந்த ஃபுட்டு ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். என்னப்பா ரா இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துகிட்டு போயாச்சு, எப்படி சமைக்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. ஒன்றுமே கவலை இல்லைங்க, நீங்கள் ஒரு நம்ம ஊர் ஷாப்புக்குள்ளே போனீங்கன்னா A to Z சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு சொல்யூஷன் தான் இந்த சிங்கிள் பர்னர் ஸ்டவ். என்னப்பா பார்த்தா சின்னதாக இருக்குது, இது எவ்வளோ பவர்ஃபுல் கேட்காதீங்க, இதை வச்சு ஒரு பிரியாணியே பண்ணலாங்க. இதுக்கு எப்படிப்பா கேஸ்ன்னு கேட்பீங்க, இதுக்கு வந்து ப்ரொபைன் கேஸ்ன்னு ஒன்று இருக்குங்க, அதை பற்றி கொஞ்சம் செகண்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்குங்க. சில இது பார்த்திங்கன்னா 2 burner stove. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் குக் பண்ணும்போது நீங்கள் காட்டில் இருந்து குக் பண்ணுறீங்கன்ற ஒரு ஃபீலிங்கே கிடைக்காது. நம்ம வீட்டில் நீங்கள் நார்மலாக எப்படி சமைக்கிறீங்களோ அதே மாதிரி சமைக்கலாங்க. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குங்க, சிங்கிள் பர்னர் ஸ்டவ், 2 burner stove, 2 burner stoveலேயே வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான பர்னர்ஸ் ஸ்டவ். அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பர்னர், ஒன்று வந்து க்ரில்லுங்க,
க்ரில்லுனா என்னென்னா வந்து நீங்கள் சிக்கன் டிக்கா மசாலா அந்த மாதிரி சிலது பண்ணி சாப்பிட்லாங்க. இதை தவிர்த்து ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க 3-in-1 சொல்கிறாங்க. 3-in-1 என்னென்னா வந்துட்டு பர்னர், 2 பர்னர் இருக்கும், அதை வச்சு நீங்கள் குக் பண்ணலாம். இல்லைனா அவங்களே வந்து அந்த க்ரில் ப்ளஸ் கிரிடில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் சிக்கன் டிக்கா மசாலாவும் சுட்டுக்கலாம், இல்லை தோசையும் சுட்டு சாப்பிட்லாங்க. 2 ஆப்ஷனுமே அவைலபிள். இதுதாங்க நான் சொன்ன கேஸு. இது வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன ஸ்டவ் வாங்குறீங்க அதுக்கு என்ன ரைட் ஃபியூவல் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பேச போகிறது வந்து கெனாப்பிங்க. இந்த பிக்சர் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு அதோடைய யூசேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஃபுட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட நல்ல ஃபன் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, அந்த சமயத்தில் மழை வந்துச்சுன்னா என்னங்க பண்ணுவீங்க, இந்த கெனோப்பி வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். இது எப்பயுமே மேன் மஸ்ட்டுன்னு சொல்ல முடியாதுங்க. நீங்கள் என்றைக்கு கேம்பிங் போகிறீங்க, அன்றைக்கி என்ன வெதரு, அதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கலாங்க. ஒரு காயத்துக்கு எப்படி 2 பக்கமோ அதே மாதிரி கேம்பிங்கில் சந்தோஷமும் இருக்குது, பிரச்சனையும் இருக்குது. அப்படி பிரச்சனை தரக்கூடிய ஒரு விஷயந்தான் மஸ்கிட்டோ, பக்ஸ். அதுலேருந்து நீங்கள் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம், நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. பக்ஸ் ஸ்ப்ரே, ரெப்லண்ட் க்ரீம். ஆனால் நீங்கள் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் கிட்ஸுக்கோ எது அலர்ஜி தராதோ அதை கரெக்டாக பார்த்து வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. மறக்கவே மறந்துடாதீங்க. மறந்துட்டீங்கன்னா உங்கள் கேம்பிங்கே வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் அந்த சந்தோஷத்தை விட பிரச்சனைகளை தான் அதிகம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதை நான் பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கேங்க, ரெக்கமெண்டும் பண்ணுவேன். ஆனால் இது எல்லா இடத்துலையும் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. என்னுடைய பேக் யார்டில் மஸ்கிட்டோஸ் தொல்லை அதிகங்க. ஸோ அந்த சமயத்தில் நான் இதை யூஸ் பண்ணுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் கேம்பிங் சைட் எவ்வளோ பெருசுன்னு தெரியாது. ஸோ நீங்கள் அதையும் யோசிச்சுட்டு வாங்கிட்டு போங்க. நான் மற்றதையும் யூஸ் பண்ண போகிறேன் என்னுடைய கேம்பிங், நாங்கள் போகிற கேம்பிங் சைட்டில். அதை பற்றின ஒரு ரிவ்யூவை நான் சீக்கிரமாக வீடியோவாக போடுறேன். உங்கள் கிட்ஸ் எப்பயுமே ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பேண்டை கையில் கட்டிட்டிங்கன்னா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ எல்லாமே யோசித்து பார்த்து கரெக்டான விஷயங்களை கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் உங்கள் கேம்பிங் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஊர் கேண்டிலுங்க அதே மாதிரி தான் சென்டட், அதே சமயத்தில் வந்து பவர்ஃபுல், மஸ்கிட்டோஸ் எல்லாம் விரட்டும்னு சொல்கிறாங்க. நாங்களும் வாங்கியிருக்கோம், இதை ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குதுன்னு எங்களுடைய வீடியோவில் போடுறோம். ஓகேங்க, பகல்லெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. நைட்டு என்னங்க பண்ணுறது, அங்கே கரண்ட் இருக்காது, எப்படிங்க இருட்டாக இருக்குமேன்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், எனக்கும் ஒரு கேள்வி இருந்ததுங்க. அதே மாதிரி முன்ன சொன்னது தாங்க, ஷாப்புக்கு போனால் A to Z சொல்யூஷன் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லேட்டன்ஸ், அந்த லைட் இருக்குங்க. இது வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் லைட்ஸ் இருக்குது, சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி லைட்ஸ் இருக்குது. சிலது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அன் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நாங்கள் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 ஹெட்லைட் வாங்கியிருக்கோம், 2 பேட்டரி ஆப்ரேட்டட் லைட் வாங்கியிருக்கோம், 2 சோலார் பேஸ்டு லைட் வாங்கியிருக்கோங்க. அதுவும் வந்து நாங்கள் எப்படி இருக்குதுன்னு யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்களுடைய அடுத்த வீடியோவில் போடுறோங்க. இனி நான் சொல்ல போகிறது எல்லாமே ஆக்சசரிஸுங்க. இதெல்லாம் அடிஷ்னல், இட்ஸ் நாட் மேண்டேட்டரி, இட்ஸ் ஆர் ஆப்ஷனல்ஸ். நீங்கள் எந்த கேம்ப் சைட் போகிறீங்க, என்ன மாதிரி கேம்பிங் ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்கீங்கன்றதை பொறுத்து நீங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன் பண்டல்ன்ற மாதிரி இருக்குங்க. இதில் ஆக்ஸ் இருக்குது, நைஃப் இருக்குது, டார்ச் இருக்குது, ரோப் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரே பண்டலில் கிடச்சிருது. இது வந்து ஃபயர் ஸ்டார்டர்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் உங்கள் கிட்டே வந்து மேட்ச் பாக்ஸோ லைட்டரோ இல்லை, நீங்கள் வந்து கேம்பிங் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணணுன்னீங்கன்னா இதை யூஸ் பண்ணி ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்சஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. இன்கேஸ் நீங்கள் தரையில் உட்காரணும், அதே சமயத்தில் உங்களுக்கு பேக் சப்போர்ட் இருக்கணுன்னா இட் இஸ் அ மஸ்ட். இது வந்து என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது நான் வாங்கினேங்க. பீச்சுக்கு பார்க்குக்கெலாம் போகும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் திஸ் இஃப் யூ ஆர்.
எங்கள் சேனலுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. நாங்கள் கேம்பிங் போகணுன்னு டிசைட் பண்ண உடனே எங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்துச்சு. அந்த கேள்விகளுக்கான பதிலை தான் இந்த வீடியோவை நாங்கள் பிளாக் பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதில் இருக்க குறைகள் நிறைகளை கமெண்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை தான். உங்களுடைய கமெண்ட் வந்து எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் எங்களுடைய ஃபஸ்ட்டு கேம்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு அடுத்த வீடியோவில் நாங்கள் போடுறோம்.